ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு வைத்திய ரங்கநாதரின் ஏமாற்றம் சரிங்களா வாங்க நம்ம இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் வைத்திய ரங்கநாதர் பேரை கேட்டேனுமே தெரியும் அவரோட வேலை பார்த்தீங்கன்னா வைத்தியம் பார்க்குறது தான் அவர் நல்லா வைத்தியம் பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமேக்கும் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அவர் நல்லா வைத்தியம் பார்க்கறதுனால நிறைய பேஷன்ட்ஸ் வருவாங்க குணமாக்கிட்டு போவாங்க ஸோ அவரும் நல்ல செல்வ செல்லி நல்லா இருந்தார் அப்படி இருக்கும்போது அந்த ஊருக்கு ஒரு டாக்டர் வர்றாரு அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அவர் கை தேர்ந்தவர் அவர் டாக்டர் வந்தோடனே அவர் விளம்பரம் கொடுக்குறாரு நான் வந்து எந்த நோயா இருந்தாலும் குணமாக்குவேன் யார் எந்த இதில் இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவங்கள நான் சீக்கிரம் குணமாக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் கொடுக்குறாரு விளம்பரம் கொடுத்தோன்னே தான் புதுசாக ஆள் வந்தனே தான் நம்ம ஜனங்கள் என்ன செய்வாங்க ஸோ இந்த வைத்திய ரங்கநாதரை விட்டுட்டு எல்லாரும் அவர்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க ரெகுலராக அவர்கிட்ட போக ஆரம்பிச்சோடனே இவரோட வியாபாரம் அப்படி யாருமே வரல இந்த வைத்தியர்கிட்ட இவருக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது அதுக்கப்புறம் இல்லை இது இப்படியே போய்கிட்டே இருந்தால் நம்ம சரிப்பட்டு வராது நம்ம அந்த வைத்திய அந்த டாக்டரோட இதை வந்து எப்படியாவது நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க ஒரு நாள் வந்து ஒரு மார்வேஷம் மாதிரி போட்டுக்கிட்டு அந்த டாக்டரை பார்க்குறதுக்கு இந்த வைத்திய ரங்கநாதன் கிளம்புறாங்க அங்கே போயிட்டு அங்கே போ போறாங்க உள்ள போனோடையும் அவர் டாக்டர்கிட்ட சொல்றாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு டாக்டர்கிட்ட சொல்றாங்க இல்லை டாக்டர் எனக்கு ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா வாயில வந்து என்ன வச்சாலும் ருசியே எனக்கு தெரிய மாட்டேங்குது இது எனக்கு ரொம்ப நாள் பிரச்சனையா இருக்கு இப்போ இப்ப தான் கேள்விப்பட்டேன் நீங்க கண்டிப்பா எனக்கு இதை குணமாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டாக்டர்கிட்ட யார் கேட்குற அந்த வைத்திய ரங்கநாதர் அவர்கிட்ட சொல்றாங்க உடனே இந்த டாக்டர் என்ன சொல் அப்படியே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க அப்படியா இதுதான் ப்ராப்ளமா இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு தீர்த்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க நர்ஸ் அவங்களை கூப்பிட்டு நர்ஸ் அந்த ஒரு நம்பர் நாற்பத்தி மூணாம் நம்பர் ஜாடி அவர் எல்லாமே அதுல தான் வச்சு அதை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த நர்ஸும் வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தா அதுல பார்த்தா லேகியம் இருக்கு லேகியம் மாதிரி ஒண்ணு இருக்கு உடனே அந்த டாக்டர் என்ன செய்யறாங்க அந்த லேகியத்தை அப்படியே எடுத்து இந்த ரங்கநாதர் வாயில வந்து வைக்கிறாங்க வாயில வச்சு திணிக்கிறாங்க வாயில வச்சு திணிச்சோன்னு பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா என்னன்னா சாணி உடனே அவர் வாயில வச்சுன்னு எப்படி இருக்கும் வேமா துப்புறாரு ரங்கநாதர் துப்புணும்னு அகி என்ன டாக்டர் எனக்கு இந்த சாணியை போய் வாயில போய் திணிக்கிறீங்களா யாராவது இந்த வாயில வைக்க முடியுமா அப்படின்னு வேமா கோபத்துல சொல்லிடுறாரு ஆமா அந்த உங்களுக்கு தான் ருசி தெரிய ஆரம்பிச்சிருச்சுல்ல நான் உங்களை குணமாக்கிட்டேன்னா நீங்க இதுதானே எனக்கு பிரச்சனைன்னு வந்தீங்க உங்களுக்கு ருசி தெரிய மாட்டீங்கன்னு பிரச்சனைன்னு வந்தீங்க இந்த இது எருமச்சாணின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே இனிமேல் உங்களுக்கு கியூர் ஆயிரும் நீங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இவர் என்ன பிளான் போட்டு போனாரு உடனே மறுபடியும் மூஞ்ச தொங்க போட்டுட்டு வந்துட்டார் வந்தோன்னு இருந்தாலும் இவருக்கு மனசு ஆறலை இல்லை இந்த டாக்டரை வந்து நம்ம எப்படியாவது மறுபடியும் கவுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்து ஒரு பத்து நாள் ஒரு பத்து நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் அதே டாக்டர்கிட்ட போறாரு இவர் எப்படியாவது அந்த ஊரை விட்டு கிளம்ப வைக்கணும் ஏதாவது திட்டம் தீட்டி அப்படின்ட்டு மறுபடியும் அந்த ஒரு பத்து நாள் கழிச்சு உள்ள போறாரு அந்த டாக்டர்கிட்ட போனோனையும் மறுபடியும் அந்த பேசிட்டு சார் எனக்கு பழசு என்ன இதுமே ஞாபகத்துக்கு மாட்டேங்குது அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த ஒரு வேலையும் நான் பார்க்க முடிய மாட்டேங்குது ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது கூட என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல எனக்கு இதை நீங்க தீர்த்து கொடுக்கணும் ஏற்கனவே ஒரு பிரச்சனைன்னு வந்த நீங்க தான் தீர்த்து கொடுத்தீங்க இதை நீங்க தான் தீர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி ந மறைமுகமா அப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு இதை எப்படி அவரால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அதுக்கு அவர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறார் டாக்டர் அப்படியா சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை இதையும் நான் தீர்த்துருவேன் அப்படிங்கிறாங்க அப்படியா டாக்டர் எனக்கு இதை தீர்த்து கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு உடனே அதுக்கு டாக்டர் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்னா நர்ஸை கூப்புறாரு நர்ஸை கூப்பிட்டு நர்ஸ் அந்த நாற்பத்தி மூணாம் நம்பர் ஜாடி எடுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க நாற்பத்தி மூணாம் நம்பர் ஜாடியில் தான் ஏற்கனவே என்ன கொடுத்தாரு இவருக்கு வெடிச்சு தானே வாயில் அடிச்சாங்க அன்னைக்கு ஓட தான் ஊரை விட்டு அந்த வைத்தியர் ஓடிட்டாரு சரிங்களா குட்டீஸ் ஓகே பாய்